உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான, பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அகத்திக்கீரை. இந்த அகத்திக்கீரையாக இருந்தாலும் சரி, அகத்திக்கீரையினுடைய பூவாக இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒன்றை அவ்வப்போது நாம் உணவிலேயே சேர்த்து வருவதனாலே வெயிலிலே அலைந்ததனால் வந்த உடல் உஷ்ணத்தை போக்கக்கூடியதாக இது உணவாகி மருந்தாகி நமக்கு பயன் தரும். அது மட்டுமல்லாமல் பித்தத்தை குறைக்கக்கூடியது. தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் இவற்றையெல்லாம் போக்கி வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளக்கூடிய மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த அகத்திக்கீரை பெற்றிருக்கிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, சரக்கா இண்டிகா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது அசோக மரம். இந்த அசோக மரத்தினுடைய பட்டை ஒரு அஸ்ட்ரிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்றச்செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது. இது நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒன்று. 100 கிராம் அசோக மரம் பட்டையை எடுத்து தூளாக்கி அதனோடு 1/2 லிட்டர் நீர் சேர்த்து அதை 1/4 லிட்டராக சுண்டச் செய்து 4 பகுதியாக பிரித்து கொண்டு காலை, மதியம், மாலை, இரவு என்று ஒரு நாளைக்கு அந்த 1/4 லிட்டர் தீநீரை சிறிது பனங்கற்கண்டோ தேனோ சேர்த்து பருகி வருகின்ற பொழுது மார விளக்கு பிரச்சனைகள் அத்துணைக்கும் முடிவு செய்யக்கூடிய ஒரு நல்ல தீநீராக இது விளங்கும். வெள்ளை வெட்டை என்று சொல்லக்கூடிய லுகேரியா, கொனேரியா என்று சொல்லக்கூடிய ஒழுக்குகளை நிறுத்தக்கூடியதாக இது விளங்கும். கருப்பை புண்களை ஆற்றக்கூடிய வல்லமையுடையதாகவும் இந்த அசோகப்பட்டை தீநீர் விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஆவாரை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். கேஷியா ஆரிகுலேட்டா என்று தாவர பெயரை பெற்றிருப்பது அது செடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இந்த ஆவாரம் பூவுக்கு இணையான வகையிலே மரமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று சென்னா ஆரிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய ஒன்று. இது சாலை ஓரங்களிலே கொத்து கொத்தாக மஞ்சள் நிற பூக்களை மரம் முழுவதும் பெற்று விளங்கக்கூடிய ஒன்று. ஏறத்தாழ வேப்பிலை போல பற்கள் இல்லாத வகையிலே இது இலைகளை பெற்றிருப்பது. இதனுடைய இலைகளும் சரி, பூக்களும் சரி, ஒரு அற்புதமான மருந்தாகி குறிப்பாக லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே, மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற நிலையிலே மலமிளக்கியாக பயன் தருகிறது. இதனுடைய பூக்களை நாம் மேலே பூசுகின்ற வகையிலே, மேற்பூச்சாக பயன்படுத்துகின்ற நிலையிலே எப்படி ஆவாரம் பூ நம்முடைய தோலுக்கு நல்ல நிறத்தை கொண்டு வந்து தருகிறதோ அதுபோல இதனுடைய பூக்கள் மேற்பூச்சாக பூசுகின்ற பொழுது அற்புதமான தோல் அழகை தரக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதனுடைய பூக்களை உண்பதனாலேயும் இது உள்ளே இருக்கின்ற பூச்சிகளை, ஆன்த் எல்மித்திக் என்கின்ற வகையிலே வயிற்று பூச்சிகளை வேறிருக்க வல்லதாக திகழ்கிறது. இந்த சென்னா ஆரிகுலேட்டா என்று சொல்லக்கூடிய நிலாவரை, இந்த நிலாவரை இலையோடு லவ்ஜோனியா இனர்மிஸ் என்று சொல்லக்கூடிய மருதோன்றி இலைகளை ஒன்றாக சேர்த்து அரைத்து தலைக்கு பூசி வைத்திருந்து குளிப்பதனாலே இள நரை என்று சொல்லக்கூடிய ஏர்லி கிரே ஹேர் என்கின்ற நரையை போக்கக்கூடிய ஒரு நிறமூட்டியாக இது விளங்குகிறது என்பதும் உண்மை. அன்பான நேயர்களே, இந்த நிலாவரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு நிலாவரை இலைகளை பயன்படுத்தி மலச்சிக்கல், வாயு பிடிப்பு, குதிக்கால் வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் நிலாவரை இலைகள், ஓமம், சுக்கு, வாய்விடங்கம், கற்கண்டு, பசும்பால். நம்ம இப்போ கொஞ்சமா ஓமம் மற்றும் வாய்விடங்கத்தை வறுத்துக்கலாம். ஓமம் 1-2 கிராம் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கலாம். வாய்விடங்கம் 1 கிராம் அளவுக்கு. அதோட நம்ம இந்த நிலாவரை இலைகளையும் சேர்த்து லேசாக வறுத்துடலாம்.
ஒரு பிடி அளவுக்கு நிலவரை இலை சேர்த்து இந்த இலைகளையும் லேசாக வறுத்துடலாம். நம்ம இலைகளை நம்ம நிழலில் ஒரு உலர்த்தியும் பயன்படுத்தலாம். இது லேசாக வறுபட்டு வாசனை வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதோடு நம்ம இப்போ சுக்கு பொடி சேர்த்து அரைச்சிக்கணும். தேவையான அளவு, ஒரு கால் தேக்கரண்டி அளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கற்கண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இதே நம்ம சூர்ணமாகவும் தயார் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நம்ம சூர்ணமாக தயார் பண்ணும்போது இந்த நிலாவரை இலைகளை மட்டும் எடுத்து பிட்டவியலாக அவிச்சுக்கணும். நம்ம ஆவியில் வந்து இந்த நிலாவரை இலைகளை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை காய வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பொருட்கள்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி இது ஒரு பொடியை தயார் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பசும்பால் விட்டு அது சூடு பண்ணிக்கலாம். இந்த பால் அதிகம் சூடாகாமல் வெதுவெதுன்னு இருந்தால் போதும். இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடியோட அளவு பார்த்தோம்னா நம்ம கால் தேக்கரண்டியிலேருந்து அரை தேக்கரண்டி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை போக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும். தினமும் இரவு நேரத்தில் இந்த மருந்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது மலச்சிக்கல் சரியாகும், வாதப்பிடிப்பும் சரியாகும், வாதப்பிடிப்பினால் வரக்கூடிய குதிக்கால் வலியும் சரியாகும். இதே நம்ம கழிச்சலுக்கான மருந்தாக எடுத்தோம் அப்படின்னா, கழிச்சலை உண்டாக்குவதற்கான மருந்தாக எடுக்கணும் அப்படின்னா, இந்த பொடியை நம்ம ஒரு தேக்கரண்டி அளவு 5-10 கிராம் அளவுக்கு எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அது வயிற்றை கழிய செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். நிலாவரை இலை, வாய்விடங்கம், சுக்கு, ஓமம், கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த மருந்தை இரவு நேரத்தில் தொடர்ந்து எடுத்துட்டு வரும்பொழுது மலச்சிக்கலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும், வாதம் அதிகரிப்பால் ஏற்படக்கூடிய மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, நிலாவரை, சுக்கு, ஓமம், வாய்விடங்கம், அதனோடு கற்கண்டு சேர்ந்து பால் சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இரவு நேரத்திலே பருகுகின்ற பொழுது ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற வகையிலே வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற மலத்தை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதை அதிகமாக 2 மடங்காக நாம் பருகுகின்ற பொழுது வயிற்று கழிச்சலை தரக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி 3 அல்லது 4 முறை மலம் கழிப்பதனாலே உடலினுடைய எடை, இது ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் எடையை குறைப்பதற்கு இது உதவுகிறது. அதனாலே கை கால்களிலே ஏற்படுகின்ற வலி, அக்கிலஸ் டெண்டனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய குதிக்கால் வலி, இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக விளங்குகிறது. உடல் எடை அதிகரிப்பதனாலே ஏற்படுகின்ற சுவாசம், மூச்சு முட்டுதல் என்கின்ற நிலையிலிருந்து விடுதலை தருகிறது. வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக, வயிற்றில் இருக்கின்ற கிருமிகளை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இதிலே சேர்க்கின்ற அஜ்வைன் என்கின்ற ஓமம் ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே வாயுவை வெளித்தள்ளுகிறது. வாயு விடங்கம், அதனுடைய பெயரிலேயே வாயு அங்கத்தை விட்டு வெளித்தள்ளக்கூடியது என்கின்ற பொருளை அது பெற்றிருக்கிறது. சுக்கு ஒரு முத்தோஷ சமணியாக, வாத பித்த சிலேத்துமத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அந்த வகையிலே நிலாவரையோடு சேர்ந்த பொருட்கள் ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.